வாங்கண்ணே. ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். சரி. நேரி வந்தது போங்க. பக்கத்தில். சரி, அவங்களுக்கு ஒரு மாற்று தருமானே. ஆமாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. சரி, அவரு அவர் ஆரம்பிக்கிறவர் உங்க பேருங்க? ஒரு பேரு மனுஷ கைகளினால் கட்டப்பட்ட ஆலைக்கு தேவன் வாசமாயிருக்கிறார்னு போட்டுக்கிட்ட சொல்றாங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு இருந்தால் தேவனா நீங்களுக்கு தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குது, நீங்களே அந்த ஆலயம். அதை தானே சொல்றாங்க, பைபிள் இருக்கிறதான சொல்றாங்க, இல்லாத தொழில் அப்படின்னு சொல்லி காணிக்காக ஆலய தொழிலுக்காகத்தான சர்ச்சை கட்டுறாங்க. ஆமா, அதைத்தானே நான் உங்களுக்கு நிறைய விளக்கமா எடுத்து சொல்றேன். சரி, விருந்து வரும்போது நீங்களோ ஊனரையும் ஜப்பானையும் குருநரையும் அழைப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து நீங்க இப்படி இருக்கிறனால அப்படி பேசுறீங்க என்னன்னா, உண்மையிலே அவன் ஆத்மா ஒரு ஊனமானவன், ஆணையில ஊனமானவன். ஆமாங்க, நீங்க இப்ப மாம்சத்துல கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஆத்மாவுல நீங்க பிழைச்சு பேசுறீங்க. கண்டிப்பாங்க. உனக்கு வாழ்ந்து ஏழைகளுக்காக வாழ்ந்து மறிப்பவனே நீதிமான்.
அப்பதான் பிழைப்பான் கணித்தம். நீங்கெல்லாம் செல்வராஜ் ஒண்ணுமே கிடையாது, நீங்க பயப்படுற ஒண்ணு அவசியமே கிடையாது. எப்படியோ ஒரு ஒரு ஆளை காப்பாத்தி கொண்டு போட்டீங்க அவங்க கிட்ட இருந்து. என்னமா இப்போ உனக்கு கண்ணு தெரியலமா, ஆனா உனக்கு ஆவில கண்ணு தெரியுது. உண்மைதான், உனக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு, ஆனா வந்த பாஸ்ட் கண்ணு தெரியுது உனக்கு, ஆனா அவன் ஆவியில குண்ட. அப்படியே ஊழியர் காரணம் அதான் நார்மலா தெரியுங்க. எவனுமே வந்து உட்பாக இருபத்தாறு பன்னெண்டு சொல்றதே இல்லைங்க. அது நாம வந்து எவ்வளவு விளக்கமா சொன்னாலுமே அதை வந்து அவங்க சரியும் ஏத்துக்கிறதும் இல்லைங்களா. அது பைபிள்லதான் இருக்குது பாருங்க, சந்தேகப்பட்டா பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு கட்டாயம் இருக்கு. ஆமாங்க, இது எல்லாம் ஆக்சிடென்ட்ல போனது. ஆக்சிடென்ட் இந்த வேலை எல்லாம் காணாம போயிடுச்சுங்க. இது காணாம போயிடுச்சுங்க, இந்த வரையும் கிடைச்சதுங்க. அது நேரம் நிம்மதியாதுங்க, ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, காணாம போயிடுச்சுங்க. எடுக்க முடியல, எடுக்க முடியலைங்க. நீங்க வச்சிருந்து சார் எவ்வளவு ஒரு துன்பத்துறையும் பத்திரிக்கை கொடுக்க கொடுக்குறேன். நான் உங்களுக்கு உதவி செய்யல வரணும். அவன் வந்து எதுக்காக பத்திரிக்கை கொடுக்கறானே, இப்போ அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு நான் கட்டுறதுக்கு மொய் இருநூறுவா வச்சிருக்கானுங்க. அதை வாங்க வந்திருக்கேன். அது வாங்குறக்காக பத்திரிக்கை கொண்டு நீங்க செய்யாதீங்க. ஆமாங்க, ஒன்று செய்யக்கூடாது. ஆமாங்க, பகவான் பேர் திருட்டு நாய். கண்டிப்பாங்க. இப்போ நம்ம வந்து மாதம் மாதம் சிம்பு உங்களுக்கு அனுப்புறாரு. கண்டிப்பாங்க. இந்த மாதம் வந்து சிபு வந்து உங்களுக்கு 5000 ரூபாய். ஏன்னா ஒரு மலைவன் மக்களுக்கு 50000, உங்களுக்கு 5000, சுரேஷ் உங்களுக்கு 5000, அப்புறம் அந்த கண்ணுதிரியார் ஒருத்தர் திருநெல்வேலியில் அப்படி சார் அப்படி ஒரு பிரிச்சு கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த மாசத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்துருப்பேன். சிலவு வச்சுக்கோங்க, சிலவு வாங்கிக்கோங்க. நம்ம அனுப்புறத வந்து நான் நம்ம நாளைக்கு நாளைக்கு சொல்ல உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். ஒரு சிபு வந்து அடுத்த நீ மாத கடைசியில தான் அனுப்புவாரு. அதனால இது நம்ம சபை சார்பில் என்ன செய்யலாம். இதுல ஒரு 1500 ரூபா இருக்கு. அதாவது எப்படிங்கன்னா நாங்க வந்து உங்கள்கிட்ட வர்றது மாதிரி இல்லை. ஆனா சூழ்நிலை பார்த்தா தாராளம் வந்து ரூட் அதே ரூட் தெரியுங்க. அதான் இன்னைக்கு உங்களை பார்த்தே முடிவு பண்ணலாம். இது ஒரு 1500 ரூபா இருக்கு. சரிங்க, நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், ஜபாஷின் சொல்லி இன்னொரு 1500 ரூபா அனுப்பி வைக்க சொல்லி. சரிங்க, இதை வச்சுக்கோங்க. நம்ம உதவியில வந்து நான் தொட்டி கட்டியிருக்கேன். அந்த தொட்டி வந்து கட்டுறக்க 2100 ரூபாய் நமக்கு செலவுங்க. ஆமாங்க, எல்லாமே வந்து நம்ம சபையில இருந்து எனக்கு மாசம் மாசம் நீங்க உதவி செய்யறீங்க. எனக்கு என்னோட தேவையும் போக பணம் மிச்சமானது. அது போக அன்னைக்கு போன மாசத்துல நீங்க 10000 ரூபாய் அனுப்பிவிட்டீங்க. ஆமா ஒரு கண்ணீர் விட்டாச்சு. கண்ணீருக்காக 100-500 ரூபாய் சேர்ந்துருக்கேன். அடுத்து வாரம் உங்களுக்கு நாளைக்கு 2000 ரூபாய் அனுப்பி வைப்போம். ஒன்னும் கவலைப்படுவோம்னா அவர் சிபுவும் நல்லா உதவி செய்தார். அவரும் தங்கமான மனுஷன். நம்ம சபையிலேயே இப்போ நம்ம சபையில் அவரும் ஒரு அங்கம். நாளைக்கு அவர் வந்து கேரளாவில் அவர் ஒரு சபை ஆரம்பிப்பார். எனக்கு உதவி செய்யறதுல அதுவும் நம்ம அங்கம். கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம மக்கள் அவர் தான்ங்கிறாரு. நாளைக்கு அவர் வரும்போது அவரோட அவர் மக்களை என்ன செய்வான், மலையாளிய மக்களை நம்ம நம்மளால் முடிஞ்சவர உதவி நம்ம சபையில இருந்து எல்லாருமே நம்மளால் முடிஞ்சதை அவர் கழிப்பு. இப்போ அவர் நம்மளுக்கு நம்ம லைன்ல பல பேருடைய முகத்தை தாங்குற. கண்டிப்பாக அவர் அது வேலை விட்டு நின்ற பின்னாடி அவங்க பாத்துக்கிறோமா. அவங்க பிராயமா
நீ வேலைக்கெல்லாம் போகலாமா? ஒரு காலகட்டத்துல இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஊன மற்றவங்களை கூட நம்ம விசாரிக்கணும். சரிங்க, உங்களுக்கு வேலை இருக்கு. மூணு நடந்தாலும் நடந்ததுதான் சொல்ல முடியாது. சரிங்க, சரிங்க. போன தடவைக்கு இந்த தடவைக்கு நான் நல்லா பாக்குறேன். உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த ஒரு செலவு பண்ணிட்டீங்க, அது இருந்ததுனால தண்ணிக்கு உரிய இதை பண்ணிக்கிட்டீங்க. ஒரு கஷ்டம் இல்லை, வேலை முடிஞ்சிருச்சு. வேலை அள்ளி போடுறதுதான் பாக்கி. தோண்டி போட்டது இது. தண்ணி தொட்டு கட்டிக்கீங்க, ஏன்னா அவங்களால கண் பார்வை வீக்க இருக்கு. ஒரு மாசம் எலக்ட்ரிக் இல்ல, இது வந்து கவர்மெண்ட்ல வந்ததுங்க. ஒரே மாசத்துல அதுக்கு தீர்வு வந்துச்சு. அந்த மனைவிக்கு வந்து நம்மள விட்டு போச்சு, போன போயிட்டு இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தேவையான ஒரு துணைக்கு உங்களுக்கு, அதாவது கையில ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு துணையை கொடுத்துருக்கீங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகி குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைங்களே காலேஜ் போயிட்டு இருக்காங்க. பொண்ணோட தங்கச்சி. அப்படியா? அந்த பொண்ணுக்கு கண் பார்வை குறைபாடு, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கல, யாரும் பொண்ணு கேட்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, கண்ணு தேவையில்லைன்னா எவ்வளவு வருங்க, ஒதுக்கிடுவாங்க. அதாவது
இயேசு கிறிஸ்து வந்து தள்ளப்பட்டாரு. இந்த பொண்ணு வந்து தள்ளப்பட்டது, கண்ணு தெரியாதனால எவனும் பொண்ணு கேட்டுவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் தள்ளப்பட்டாரு. அப்ப இந்த மாவுக்கு அவர் என்ன செய்யறாரு, ஆதரவா உங்க ரெண்டு பேரையும் இணைச்சு வைக்கிறேன். இதனால ஒரு தவறும் கிடையாது. அதாவது இப்ப அந்த பிள்ளைக்கு வாழ்ந்து கொடுத்தது தப்பு கிடையாது. மூணு நம்ம சபையில ஒரு அங்கமா வந்து சேர்ந்து, அதனால நீ வேலைக்கு போவோம். என்ன சாப்பாடு முக்கியமான சாப்பாடு உண்மையான முதல்ல சாப்பிட வேண்டியது இந்த பிள்ளை. ஆமாங்க, அஞ்சு வயசு முதல் சாப்பிடணும். அப்புறம் அதுவும் போகணும்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த பிரியாணி போட்டுக்கிறாங்க, அதுல வந்து மெயினா அதிக காணி கொடுக்கறவங்க கூட முதல்ல சாப்பிட வச்சுட்டு, இந்த விதவைகள் எல்லாம் இருக்காங்க, வசதி இல்லாதவங்க, நம்ம ஏழையா இருக்கிறவங்க, இப்படி இருக்கிறவங்க எல்லாம் கடைசியில் சாப்பிட வச்சிருக்காங்க. கடைசியில் சாப்பிடும் போது அந்த பிரியாணி இருக்கிற கறியில பொறுக்கி அந்த அதிக காணி கொடுக்கறவங்களுக்கு பார்சல் கட்டி கொடுத்தாங்க. அப்படி நடந்துட்டு இப்ப நம்ம சபையில, நம்ம சபையில வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது ஆடுகளுக்கு உலைய வந்து ஆடுகளுக்கு போகணுன்ற வேலை. அப்ப உங்களுக்கு சபையில வேலை இருக்கு. நான் தான் வந்து அந்த போல கொடுக்குறேன். ஆண்டவர் தான் அபியானவர் கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு சபையில வேலை வரப்போகுது. நம்ம சபை வந்து இதோட முடியாது. வளர்ச்சி எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு நம்ம சபையில வேலை இருக்கு, நீங்க தயாராகணும். நாங்க அடுத்த ரவுண்ட்லாம் வரும்போது, ஏன்னா நீ நாங்க அங்க போனோம்னா உங்களை பார்க்க விட மாட்டோம். உங்களை ஒருத்தரை பார்க்க வரணும்னுதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. இப்ப ரோடு சூப்பரா இருக்கு, தெரியாம போச்சு. போனவரை எங்கெங்கெல்லாம் சுத்தி வந்தோம் இல்லீங்க, அப்ப அந்த ரோடு போடலீங்க, போடல போடலீங்க, இப்ப நல்லா இருக்கு. அதனால ஈஸியா வந்து பாத்துருவான். சரிங்க, ரொம்ப உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாம்மா அந்த ஐடியா பண்ணுவோம். நம்ம திருப்பூர்ல இருந்து அவர் மூர்த்தி, மேட்டுப்பாளையம் போய் இங்க வந்து போன வாரம் வாரமே நாளைக்கு திருச்சி. ஆமாங்க, கிடையாது. அதாவது நிறைய ரகசியம் இருக்கு. மற்ற ஊழியத்துக்கு நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க எல்லாம் பெரியோட பேய ஊழியம் பாக்குறீங்க, நம்ம பேய எதிர்க்கிறவங்க. காலத்துல நான் நாலு சர்ச்சுக்கு போயிருக்கேன்னா, நாலு பேர்த்தையுமே யாரையும் இங்க கெட்டு நெருங்க போடுறது இல்லைங்க. நான் கேக்குறது தசமவார காணிக்கையும் நீங்க குடிச்சு கொடுப்பீங்க. ஆமா, உனக்கு சாப்பாடு இருக்கு. அப்பவே அந்த போட்டோ முடிஞ்சதையும் உடனே நீங்க குடிச்சு கொடுக்கணும். எல்லா வகையில குடிச்சு கொடுக்க முடியுமா அப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ற மாதிரி தான் சொல்லுங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது அவங்களுக்கு ஒன்று ஆகாது. உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணா சொல்லுங்க, மற்ற வகையில் நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு பாருங்க. அது எனக்கு தேவையில்லை.
அந்த மாதிரி இடத்துக்கு வந்தேன்னா அது அந்தி கிறிஸ்து சபை இயேசு கிறிஸ்து சபை இல்ல. அவங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கினாலும் அதுல சுத்தம் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுல சுத்தம் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா சபை வந்து கொடுக்குற சபை வாங்குறாங்க. நிறைய கஷ்டப்படுறப்ப இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா செத்து போனதுக்கப்புறம் எனக்கு சோத்து பலி இல்லாம இந்த யூடியூப் மருந்து வாங்குற பலி இல்லாம கஷ்டப்பட்ட காலத்துல எல்லாம் இந்த டிவி பாக்கணுங்கண்ணா, தமிழ் டிவி, அதே சத்தியம் டிவி, இதையெல்லாம் பாத்துட்டுங்க. அவங்களுக்கு எல்லாம் தபால் எல்லாம் எழுதி போடுறதுங்க. சத்தியம் டிவி பார்த்து 850 ரூபாய் எனக்கு செலவாச்சுங்க. என்னோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டுங்க. ஆமா, பூராத்தையுமே தபால் பொறியியல் எல்லாம் அனுப்புறது 850 ரூபாய் செலவாச்சுங்க. அவ்வளவு செலவு பண்ணி கடைசியில் உங்களுக்கு ஜெபிக்கிறான் ஜப உடம்புலயே கேட்டுக்கிங்க. அவன் 10 பைசா அவன அதாவது எம்ஜி எழுதிருக்கானே. ஆமாங்க, முருகன்ஜி தாசரஸ். ஆமாங்க, பேரை மாத்தியாச்சு. ஆமாங்க, முருகன்ஜி தாசரஸ். ஆமாங்க, சாப்பாடு போட்டு அந்த மனுஷன் தூக்கி செமந்து அப்புறம் அந்த மனுஷன் தெரியும். ஆமாங்க, இதெல்லாம் தூங்கி போயிருக்கு. ஆமாங்க, கண்டிப்பாங்க. நீங்களே வருக்கீங்க. இல்ல, எனக்கு தெரியாம தான் இருந்துச்சுங்க, தெரியாம இருந்துச்சுங்க. அப்ப இப்போ பார்க்க போகும்போது நம்மளோட சத்தியத்தை ஆழமா இறங்கி பார்க்கும்போது தெரிஞ்சு எங்க உண்மை இருக்கு, எங்க பூரா பித்தலாட்டக்காரங்க. அப்படியே வாங்கி தமிழ்நாட்டுக்குள்ளேயே தூக்கி அள்ளி போட்டோம்னா தமிழ்நாடு கடல்ல இருக்காது, மக்களும் கடல்ல இருக்கும். அதையும் அடைச்சிடலாம். மற்றபடிக்கு மனுஷனா இருக்கிற யாராருக்கு கனெக்ட் பிடிச்சிருக்கோ எல்லா கடையும் அடைக்கலாம், அடைச்சிடலாம். இவங்க மட்டும் கிறிஸ்தவ மட்டும் ஒழுக்கமா காணிக்கவும். இப்ப நம்ம கட்டுரோட்டை விட்டா வேற மாதிரி கண்டிப்பா. வீடுகள் என்ன சாப்பாடு கொடுக்குங்களா? மனுஷ ராஜருக்கு என்ன இருக்கு? கட்சி கொடுக்குங்களா? அப்படியே நான் காணிக்கலாம கஷ்டப்படுறேன்னா அவன் உண்மையான சத்தியத்தை பேசுறேன். ஆமாங்க, உண்மையான சத்தியத்தை பேசுறா அவனும் பள்ளம் போகும். ஆமாங்க, ஊழியன்றது ரொம்ப கஷ்டமானது. ஆமாங்க, உள்ளதை பேசி அடுத்த மனுஷனுக்கு உண்மையை சொல்லுவோம். ஆமாங்க, ஏன்னா அந்த மனுஷன் இருதயத்துல இயேசுதான் வாழும். கண்டிப்பா. அப்ப அந்த இயேசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும். ஆமாங்க, அவை சிறுவில அந்த மனுஷன் சிறுவில சாரணும். சிறுவில இருக்க இயேசு அந்த மனுஷனுக்குள்ள பிழைக்க வைக்கும். ஆமாங்க, இவ்வளவு இருக்கு. ஆமாங்க, கொஞ்சமாவது நீதி மட்டும் துன்பப்படணும். அதாவது அது மாட்டமா இயேசுலயே படுத்துட்டு சாப்பாடு நேர்லயே வந்து பாத்துருக்கீங்க. நீங்க பக்கத்து ஊரும் இல்ல, 150 கிலோமீட்டர் தாண்டி வரீங்க. இவ்வளவு தூரம் அங்கிருந்து என்னால வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன
ஒரு பிரயோஜனம் உண்டா? எதுவுமே கிடையாது எனக்கு. மாச மாசம் சாப்பாட்டுக்கு உணவு பசியா இருந்த எனக்கு ஆதாயம் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாமல் இந்த வஸ்திரம் கொடுத்தீங்க, யாதி படுத்திட்டு இருந்த என்னை விசாரிச்சீங்க அப்படிங்கிற இந்த வசனத்தின்படி என எல்லா விதத்திலையும் நீங்க நம்ம சபை வந்து முழுசா தாங்குதுங்க. நம்ம சபை மக்கள் அனைவருக்கும் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பேன். உங்களுக்கு செய்தது வந்து சரிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியவங்க இவருக்கு எதை செய்தார்? ஆமா, உங்க ஒய்ஃபும் கண்டு தெரியாது. ஆமா, இப்ப உங்களுக்கு உதவி செய்யற இவரு கூட ஒரு பாட்டு போறாங்க. ஆமா, அப்ப சிறியவளாகி இவர்களுக்கு எதை செய்தாய், அதை எனக்கே செய்தேன். அதுக்கு நம்ம சபை வந்து உங்களை வருஷமா தாங்கிட்டு தான் இருக்கு. எங்களோட சிபு வந்து கொஞ்சம் கை கொடுத்தாரு. ஆமாங்க, உங்களுக்காக. ஆமாங்க, அது போராட்டப்பட வேண்டியது. அவர் நம்ம சத்தியத்தை கேட்டு அவருக்கு ஒரு வாஞ்சார். ஆனாலும் நம்ம சபை எப்பொழுதும் என்றென்றும். ஆமாங்க, நீங்க மேட்டுப்பாளையத்துல இருக்கும் போது சிபு இருக்கிறத வீடியோ பாத்துருப்பாங்க. எனக்கு கால் பண்ணிருக்காங்க, நான் எடுத்துருக்குள்ள கட் ஆயிடுச்சு. அப்படியா? போட்டேன் போறவங்க போட்டேன். ஆமா, நீங்க வந்து லைவ் எடுத்துருந்தா. ஆமாங்க, இந்த ப்ரோக்ராம் நாளைக்கு ஏற்றி விடுவோம். சரிங்க. ஈரமா இருக்கு. அப்படியா? இருங்க, ஒன்னும் அடையலாம். சரிங்க, சந்திப்போம். சரிங்க, நம்ம வீடியோல பாத்துங்க. நேரா பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.